ஓடும் உதிரத்தில் வடித்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா எவர் உடம்பானாலும் சிவப்பே ரத்த நிறமப்பா எவர் விழிநீருக்கும் ஓர்ப்பை இயற்கை குணமப்பா நெற்றிகள் திருநீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்று உலகில் எவரும் பிறந்ததுண்டோ அப்பா பிறப்பினால் எவருக்கும் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல சிகை வேண்டுமப்பா இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வடித்து கொடுத்த வரிகள் சாதியே இல்லை சாதியே வேண்டாம் சாதி என்றால் நமக்கு அருவருப்பு இதில் எல்லோருக்கும் போல நமக்கும் உடன்பாடுதான் ஆனால் இங்கு தமிழ் மண்ணில் சாதி என்பது தமிழனாக தனித்து காட்டுவதற்கின் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சின்னமாக இந்த சாதியை குறியீடு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை போற்றலுக்குரிய இயக்குனர் அண்ணன் பிரவீன்காந்த் காந்தி அவர்கள் இப்போ சமீபத்திலே கவுண்டம்பாளையம் என்ற ஒரு திரைப்படம் அது பழைய திரைப்பட நடிகர் ரஞ்சித் அவர்கள் எடுத்து இயக்கிய படம் அதில் நாடக காதலை சொல்லியிருப்பார் அது ஒரு சாதிய படம்தான் அந்த படத்திலே போய் அந்த ஆடியோ லான்ச்சில் போய் இவர் பேசுகிறார் யார் பிரவீன்காந்தி இயக்குனர் பேரரசு இந்த மாதிரி ஆள்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போய் பேசுகிறாங்க அதில் என்னமோ மாரி செல்வராஜ் வருகைக்கு பின்னாடி தமிழ் சினிமா வந்து தளர்ச்சியானது போலவும் பார் அஞ்சித் வந்த பிறகு சினிமா உலகமே அப்படியே இருளில் மூழ்கி போனது போலவும் வெற்றிமாறன் வந்த பிறகு மொத்தமாக சினிமா துறையை அழிஞ்சு போனது போலவும் ரொம்ப வேதனைப்பட்டு பேசியிருந்தார் சாதியை வச்சு படம் எடுக்கிறது என்பது சாதியினுடைய பின்புலமாக சாதியினுடைய முகவரியாக படம் எடுப்பது என்பது கேவலமானது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்தார் பிரவீன்காந்தி நம்ம அவற்றை கேட்குறது ஒன்றே ஒன்றுதேன் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு பிரவீன்காந்தி கிராமந்தோறும் வந்து பார்க்கணும் அப்போ தான் வந்து சாதி இருக்குதா இல்லையா சாதி பொறையோடி போயிருக்கிற சமூகமாக அந்த தமிழ் சமூகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் களத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும் சும்மா சென்னையில் உட்காந்துக்கிட்டு டொப்பியை போட்டுக்கிட்டு பம்ப முடியை வளர்த்துக்கிட்டு உட்காந்து மைக்கு கிடச்சிருச்சுங்கிறக்காக பேசினாலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல வீதி வீதிக்கு வந்து சாதி இருக்குது ஒவ்வொரு இடுகாட்லேயும் சாதி இருக்குது சாதிக்கு ஒரு இடுகாடு இருக்குது ஒவ்வொரு சுடுகாட்டுக்குள்ளேயும் சாதி இருக்குது இன்னொருத்த இடத்துக்குள்ளே சுடுகாட்டுக்குள்ளே இன்னொருத்தன் போய் பொசுக்க முடியாது எரிஞ்சு சாம்பலாக போக போகிறது அதில் கூட இவன் இடத்துக்குள்ளே இவன் வந்துடக்கூடாது இவன் இடத்துக்குள்ளே இவன் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய பாகுபாடு இடுகாட்டில் இருக்கு சுடுகாட்லேயே இருக்குது சரி ஆட்சியாளர்கள் நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் முறைவெத்து காப்பாற்றும் மன்னவர்கள் சாதி இவனுக்கு இவனுக்காது சீட்டு கொடுக்குற சரித்திரம் தமிழ்நாட்டில் இருக்கிறா இந்த பிரவீன் காந்தி என்ன மனநோயா மனநோயாளியாக பல வருடங்கள் வந்து கோமால் கடந்தி பார்த்து எந்திரிச்சி வந்துச்சுருக்காரா இந்த இயக்குனர் பேரரசு ரொம்ப நாள் கோமால் இருந்து பார்த்து எந்த எந்திரிச்சு வந்திருக்காரா பொதுவழிக்கு நீங்களாம் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு அன்னை வெற்றிமாறம் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது ரஞ்சித்து வந்து படம் எடுத்ததுலேயும் மரியாதைக்குரிய அண்ணன் மாரி செல்வராஜ் வந்து படம் எடுத்ததுலேயும் வெற்றிமாறன் படம் எடுத்ததுலேயும் உங்களுக்கு எங்கே குடையுதுன்னு கேட்குறேன் அவர்கள் என்ன தப்பாக சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்த திரைக்காவியங்கள் பூராமே சமூக ஒற்றுமையை வலியுறுத்தியே வந்து எடுக்கப்பட்ட படங்களா ஏன் இந்த சாதியை டைட்டிலோட சாதியை முகவரியோட வந்து ஒரு படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியதான இந்த எல்லாம் இன்றைக்கி வந்து பேசக்கூடிய சீர்திருத்தவாதிகள்லாம் ஏன் தேவர் மகன் ஏன் டைட்டில் வச்ச அப்படின்னு சொல்லி தடுத்து நின்று போராடி இருக்க வேண்டியதானே ஏன் ஒரு தனி சாதியை குறித்து எதுக்கு பாட்டு எழுதுன அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டியிருக்க வேண்டியதானே யார் வேண்டாம்னா யார் வேண்டாம்ண்ணா இல்லை அன்னைக்கெல்லாம் எங்கே போனீங்க அன்னைக்கெல்லாம் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி மறைச்சிக்கிட்டிங்களா இல்லை கண்ணில் இருந்து கருப்பு திரையை கட்டி அப்படியே ஒழிஞ்சுக்கிட்டிங்களா இல்லை இன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் எழுபது ஆண்டு கால திரை உலக வரலாறுல ஒரு தேவேந்திர குலத்திலிருந்து ஒரு ஒரு சகோதரம் பேர் இருக்கிறான் அவன் தலித்திய சிந்தனையோடு இருந்தாலும் பின்னாடி கால ஓட்டங்களில் மாறும் ரஞ்சித்தோட கொள்கை தலித்திய கொள்கை மட்டும்தான் நமக்கு மாறுபாடு தவிர ரஞ்சித்து வந்து திரைக்குழுத்தில் முழுசாக வந்து ஆள் கொண்டதில் நமக்கெல்லாம் சந்தோஷம் தான் வரணும் இதை மாதிரி பல பெருமக்கள் வரணும் திரைத்துறையில் வந்து பல பாரி செலவுராஜுகள் வரணும் பல வெற்றி வரணும் பல ரஞ்சித்துக்கள் உள்ளே வரணும் ரஞ்சித்துக்கள் உள்ளே வரணும் அதை நம்ம எதிர்பார்க்குறோம் அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை வழிபட்டவனுக்கு தாண்ட அதோடய வேதனையும் அதனோடய குமுறலும் தெரியும் மேலே நின்று வேடிக்கை பார்க்குறவனுக்கு தெரியாது பசித்தவனுக்கு தான் அதோடய கொடுமை தெரியும் குருடனுக்கு தான் பார்வையோட அவசியம் புரியும் வானவில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு தான் தன்னைத்தானே தன் கையால் குத்திக்கிட்டு கண்ணை குத்திக்கிட்டதுக்கு சமமெல்லாம் இருக்குது பெருண்காந்தியோட பேச்சு இயக்குனர் பேரரசு எங்கேருந்து திடீர்னு வானத்திலேருந்து வந்து இறங்கிய தேவதூர்களா நீங்கள்லாம் அதே அந்த ரஞ்சித் வந்து கவுண்டம்பாளையம்ங்கிற படத்தை எடுத்திருக்காரு அந்த படத்தில் வந்து ஒரு சாதியை நாடக கா நாடக காதலை பேசுதே ஒரு ஒரு சாதி வன்மத்தை தூண்டுதே இந்த படத்தை முடக்கம் செய்யும் சொல்லி பேசியிருக்கணும் இதான் நேர்மையாள நடு நடுநிலையான ஆளாக இருந்தால் அப்படிலாம் பேசியிருக்கணும் அப்படி இல்லை பேசியிருக்கணும் அப்படி பேசுனீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வறட்சியை வந்து நீக்கிறதுக்கு சகோதரா ஒட்டுமொத்த நதிகளை இணைச்சாலே வறட்சியை இந்தியாவில் இல்லாமல் போயிருமாடா அதுக்கு இவனுக்காவது வந்து வாய திறந்தீங்களா ஒரு நதியை இணைச்சி இந்தியாவில் உள்ள வறட்சியை விரட்டுறதுக்கு இங்கே துப்பு கிடையாது நாதி கிடையாது இவர் சாதி ஒழிப்பு பேச வந்துட்டார் சாதி ஒழிப்பு பேசிய தான் சாதி புறையோடு போய் கிடக்குது அதை முதல் போய் தொடர்ச்சி இருக்கிறது மழியிருக்கான்னு பொதுவழியில் பேசு சாதி பார்த்து ஏண்டா சீட்டு கொடுத்து தொலைகிறீங்க ஆட்சியாளர்கள் நீங்கள் தாண்டா நடுநிலையாக நிற்கணும் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நீங்களே வந்து சாதியை பார்த்து அவனுடைய பின்புலத்தை பார்த்து அவனுடைய சாதி மக்களுடைய எண்ணிக்கை பார்த்து எதுனா மயிற்கடா சீட்டு கொடுக்குறீங்கன்னு கேள் அதில் ஒரு நியாயம் இருக்குது மாரி செல்வராஜ் வந்த பின்பு பா ரஞ்சித் வந்த பின்பு சினிமா தளர்ச்சி ஆகிவிட்டது என்னடா தளர்ச்சி ஆகிவிட்டது என்னடா தளர்ச்சி ஆகிடுச்சு உனக்குத்த ஏதோ நரம்பு தளர்ச்சி இருக்குது என்ன தளர்ச்சி ஆகிடுச்சு சினிமா பற்றி ஆரோக்கியமான பாதையில் போய்கிட்டு இருக்கு ராஜா ஆரோக்கியமான பாதையில் போய்கிட்டு இருக்கு அதில் என்னமோ பிரவீன் காந்தி இன்னும் ஒரு ஒரு தகவலை சேர்த்து சொல்கிறாரு மரியாதைக்குரிய பசுமன் அவர்கள் வந்து இனாமா கொடுத்ததெல்லாம் நீங்கள் காட்சியாக வைங்க அப்படின்னு ராஜா பதினேழு பேர் கழுதினார் அதில் இரண்டே இரண்டு சகோதரர்கள் மட்டும்தான் அதுவும் உங்களால் தாழ்த்தப்பட்ட சமூகமாக உங்களால் தாழ்த்தப்பட்ட ஒரு இனமாக கொடுக்க இருக்கக்கூடிய அந்த பட்டியல் சமூகத்து சகோதரர்களுக்கு ரெண்டு பேர்த்து கழியிருக்காரு பதினஞ்சு பேர் அவங்க சொந்த பந்தத்துக்கு தெளி அவரோட இனாம் சாசனத்தை எடுத்து படிச்சுப்பார் பசுமன் தேவர் சாதி குறியீடோடு வாழக்கூடிய ஒரு பெருமகனை நாங்கள் பார்க்கல ஒரு தேசிய தலைவர் தான் தேசிய தலைவர்னு ஒரு படம் எடுத்திருக்கான் அந்த தேசிய தலைவர்னு ஒரு படம் எடுத்துகிட்டு அதில் போய் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய எங்கள் இனத்தின் குறியீடாக இருக்கக்கூடிய ஐயா இமானுவேல் சேகரன் கதாபாத்திரத்தில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்காரனை கொண்டு போய் நடிக்க விட்டுருக்கேன் இதுவாடா சமூக நீதி இதுவா சமூக சமத்துவங்கிறது சமத்துவங்கிறது இதாக சரிநிகரற்ற சமத்துவ சமத்துவ நிலை இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சமத்துவம் எப்படா பிறக்கும் ஒரு மக்களுக்கு ஒரு நீதி ஒரு மக்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிற நிலை தான் இருக்குது எல்லா மக்களுக்குமான நீதி இங்கே இல்லை ராஜா அதை புரிஞ்சுக்கிறணும் அதை புரிஞ்சுக்கிறணும் ஒரு வாளி நிறைய நிறையா சாவி கொத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டுடுறான் அவனுக்குள்ள சாவி அவன் எடுக்கணும்னா பிறக்கு எடுக்கும்போது எப்படி பூசல் வருமோ அது மாதிரி தான்டா இங்கே சாதியும் மதமும் பொறையோடி போய் கிடக்குது அந்தந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு நூறு வரைக்கும் அல்ல ஆயிரம் வரைக்கும் கோடி வரைக்கும் அந்தந்த சாவி அந்தந்த இடத்துல தொங்க போட்டு ஒரு கட்டமைப்பு இருந்திருந்தால் அதில் பூசல் வராது பூசல் வராத்தையும் செய்யும் இன்றைக்கி எஸ்சிங்கிற பட்டியலுக்குள்ளே எழுவத்தாறு சாதி நிற்கிறான் ஒவ்வொரு ஓபிசியில் ஒரு ஒரு இத்தனை சாதி இருக்குது பிசியில் இத்தனை சாதி இருக்குது எஃப்சியில் இத்தனை சாதி இருக்குது அங்கே அவங்களுக்குள்ளான் வந்து ஒரு இடஒதுக்கீடுக்குள்ள அவங்களுக்குள்ள உள் பகை வந்துகிட்டேதான் இருக்கும் ராஜா இதெல்லாம் உள்ளே வந்து மு முண்டி பார்த்தா தான் உனக்கு தெரியும் ஒரு படம் எடுத்த உடனே நீ கொடி சொரன் ஆகிடுற உனக்கு பசி தெரியாது உனக்கு வேதனை தெரியாது எவனாவது உழைச்சி போடுற அரிசி உனக்கு வீடு வந்து சேர்ந்துடும் எவனாவது விளைவிச்சு கொடுக்கக்கூடிய காய்கறி உனக்கு வந்துடும் எவனாவது மாடை வச்சு அவன் கொடுக்குற கறக்கிற பால் உனக்கு வந்து சேர்ந்துடும் உன்கிட்ட பணம்ங்கிற ஒன்று மட்டும் இருக்குது எங்கிட்ட உழைப்போட சத்து எல்லாமே எங்கிட்ட இருக்குது ஆனாலும் எங்கள் மக்களுடைய வழியை வந்து ஒருத்தர் வந்து திரைத்துறையில் கடத்திட்டான்னா உங்களுக்கு வந்து வேதனைக்காத இடமெல்லாம் வேதனைக்குது ஏன்னே தெரியல ஐயா காந்தி இந்தியா திருநாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது போது சொல்கிறார் இந்திய திருநாடு ஆங்கிலன்ட்டு அடிமைப்பட்டு கிடக்கும்போது சொன்ன வார்த்தை இங்கே இருக்கக்கூடிய சகோதரன்களை இழிந்தவர்கள் இழிந்தவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பார்க்கக்கூடிய மனநிலையில உங்களுக்கு இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி ஆங்கில ஏகாபத்தியத்தை வந்து நீங்கள் எதிர்த்து எப்படா நீங்கள் குரல் கொடுக்க முடியும் முட்டா பயில்களான்னு கேட்டார் தேசப்பிதா காந்தி எப்படி கல்வி செருப்ட் அடித்த மாதிரி கல்வி இல்லையா உங்களுக்குள்ளேயே இங்கே வந்து ஒரு சமத்துவம் இல்லைடா ஒரு சமூக நீதி இல்லைடா ஒரு சகோதரனை ஏற்றத்தாழ்வாக பார்க்குறீங்களேடா இப்படி இருக்கும்போது நீ எப்படி ஆங்கில ஏகாதிபத்தியத்தை கல்வி கேட்க முடியும் கல்வி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு நுண்ணறிவான கேள்வியை தேசப்பிதா காந்தி கேட்டார் அது மாதிரி நீ கேளு பார்ப்போம் அது மாதிரி கேளு கோயிலுக்குள்ளே சாதி இருக்குடா இன்னும் நீயும் நானும் கோயில் கருவறைக்குள்ளே போக முடியல அதை எடுத்து உன்னால் பேச முடியுமா பொதுவழியில் பேசிட முடியுமா இந்து மதம் அந்த 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 இந்து மதம் நீ சொல்லக்கூடிய இந்து மதம் வந்து எல்லாருக்குமான வழிபாட்டு முறையை வந்து அந்த அந்த இடத்துக்குள்ளே கொடுத்துருக்கா இன்னும் கருவறைக்குள்ளே நீயும் நான் போக முடியலையே ராஜா ஏன் ஏன் அதுக்கு அதுக்காக குரல் கூட அதுக்காக ஒரு படம் வந்து நீ எடு வந்து எடுத்து ஒரு புரட்சி உண்டு பண்ணேன் ஒரு புரட்சி உண்டு பண்ணேன் சாதி எந்த இடத்துல இல்லை தமிழ்நாட்டில் வந்து நீ தமிழந்தானா அப்படின்னு அறியறதுக்கான மிகப்பெரிய அளவுகளை சாதிதேன் சாதி மொத்தமாக துடைத்து எரியப்பட வேண்டும் அதில் மாற்றக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் இங்கே சாதி இதையும் அளவுகோலாக ஒவ்வொரு மனுஷன் டேய்யும் பொறையோடி போயிருக்கிற ஒரு புற்றுநோய் கிருமியாக தீனூன் கிருமியாக நிற்கிது அதை உணர்ந்துக்கோ அது இல்லைன்னு எவனு தட்டி கழிக்க முடியாது எனக்குள்ளே சாதி இல்லைன்னு எவனையோ ஒருத்தனை தமிழ்நாட்டில் சொல்ல சொல்லி பார்ப்போம் எட்டு கோடி பேரில் எனக்குள்ளே சாதி திம்மிரில்லை சாதி அகம்பாரம் இல்லை சாதி வெறி இல்லைன்னு சொல்ல சொல்லு பார்ப்போம் சொல்ல சொல்லு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு காவலர் வந்து நிற்க முடியல வேலை பார்க்க முடியல ஒரு சாதி முத்திரை கொடுத்து தூக்கி எறிகிறான் காவல் நிலையத்துக்குள்ள சாதி இருக்குது நீதித்துறைக்குள்ள சாதி இருக்குது நீக்க நிறைந்திருக்கிற காற்று போல நீக்க நிறைந்து வருகிற சூரிய ஒளி போல சாதி நிறைந்து வலிது ராஜா இந்தியா முழுமைக்கும் இந்திய முழுமைக்கும் மூவாயிரத்துக்கு எண்ணூறுக்கு மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு இந்த எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு தனித்த அடையாளத்தோடு அவன் வாழ்வதற்கு சாதி ஒரு அளவுகோல் அந்த அளவுகோல் வேணுமா வேணாமான்னு எதிர்வரும் காலங்கள் தீர்மானிக்கட்டும் சாதியை வந்து சாதி வெறி வேண்டாம் சாதியை திமிர் வேண்டாம் சாதியை தீண்டாமை வேண்டாம் இதில் நம்ம உடன்படுறோம் இதில் போடுறோம் எல்லா மக்களும் எல்லோரும் எல்லா இடத்துலையும் ஆரவணிச்சு போயிடுவானா ஒரு விபத்தில் ஒருத்தன் செத்து கிடக்கிறானா எவன் கொடுக்குற ரத்தம் அவனுக்கு சேருது இல்லை ஏற்றுக்கிறான்ல அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு தேவைப்படுதில்ல பாகிஸ்தான்லேருந்து ஒரு சகோதரி இங்கே இருக்கக்கூடிய இந்திய இதயம் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சகோதி சகோதரியோட இதயம் உள்ளுக்குள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாடு விட்டு நாடு வந்து இதயங்கள் பரிமாறி வந்து பகை நாடாக அறியப்பட்ட நாடுகள் கூட இன்னைக்கு சமத்துவத்தை நோக்கி போகக்கூடிய நிலை மாறி வருது ராஜா நீ வந்து இங்கே வரக்கூடிய ஒரு சகோதரன் மாரிசெல்வராஜ் வாரது உனக்கு முன்பட்டு வழி வலிக்கிறதே ஏன் ஏன் எழுபது காண்டு காலமாக உங்களுக்கு வந்துட்டு பட்டா போட்டு குளிஞ்சிருந்துச்சா கொடுத்துருந்துச்சா சினிமா துறை ஏன் கால் மேலே கால் ஓட்டு முன்னாடி உனக்கு வலிக்குதுன்னா கால் மேலே கால் ஓட்டு உட்கார் வேண்டா அப்புடின்னு ஒரு காட்சி ரஞ்சித்து வச்சதுக்கு உனக்கு இந்த கூட கொடையுதா அதுக்கு முன்னாடி எங்களை வந்து இழிவுபடுத்தி பேசும் பொழுது வீரபாண்டிய கட்டப்பொம்மன்னு சொல்லி ஐயா சவாலியை சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் வீரன் சுங்கிந்த சுந்தரலிங்கத்தை ஒரு கோமாளி மாதிரி காட்டியிருப்பான் ஏன்டா இப்படி எடுத்த ஒரு புரட்சியின் வீரன்டாவே வீரன் சுந்தரலிங்கம் அவன் எப்படி நீ வந்து சாதாரணமாக நீ மதித்து இப்படி வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு ரோலை கொடுத்து நீ படம் எடுத்தேன்னு எடுத்த கேட்ட ஏன் இனிவரும் காரங்களில் சாதியை சார்ந்த ஒரு பாட்டு சாதி சார்ந்த ஒரு படம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நீ போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டிடுவியா இருவியா இல்லை இருவியா இல்ல உங்களுக்கே இயக்குனர் பேரரசு ரஞ்சித்து இந்த மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் வந்து பிரவீன்காந்து போன்ற ஆளுகளுக்கெல்லாம் ஏனப்பா இவ்வளவு வலிக்குது நீ ஒரு சமத்துவமான படத்தை நோக்கி ஏடு பெஞ்சமின் பிராங்க்ளின்கிட்ட போய் கேட்டாங்க பெஞ்சமின் பிராங்க்ளின்கிட்ட போய் கேட்டாங்க உன்னோடய வெற்றியோட ரகசியத்துக்கு என்னப்பா காரணம் நான் ஒருவரை பற்றி கூற வேண்டுமானால் அவரிடம் இருக்க நற்பண்புகளை மட்டும் தான் எடுத்து கூறுவேனே தவிர அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை ஒருபோதும் நான் பொதுவெளியில் எடுத்து பேச மாட்டேன் என்று பதிவு செய்கிறான் பெஞ்சமின் பிராங்க்ளின் நீ பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வெற்றிமாறன் வந்தது சினிமா தளர்ச்சிக்கு பேர்ச்சு சினிமா தளர்ச்சிக்கு பேர்ச்சு அப்படின்னு முக்கிக்கிட்டு கத்துறையே அந்த தம்புக்கு முக்கிற வேற எதுவும் வந்துடாமல் ஏன் அந்த முக்கு முக்குற இவர்கள் வரத்தஞ்சி வாங்க இதை மாதிரி ஆயிரம் மாதிரி செல்வராஜுகள் வரணும் சினிமா தெருவையை கை கொள்ளணும் எத்தனை பாடுபட்டுப்பான் பதினஞ்சு வருஷம் அல்லல் பட்டு சோறு இல்லாமல் கஞ்சி தண்ணி இல்லாமல் ரோட்டு காட்டில் படுத்துருந்து அடுத்தவன் போய் படாத வேலையெல்லாம் பட்டு கற்றுக்கிட்டு தன்னை ஒரு ஒரு மனிதனாக வந்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னை காட்டுவதற்கு அவன் பட்ட பாடும் மழையும் எத்த யோசிச்சு யோசிச்சுப்பார் சாதி வந்து இவர் வந்து சாதி இல்லாமல் வந்து திரைக்காவியங்களை எடுக்கணும் சாதியோடு சேர்த்து திரைக்காவியங்களை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீ முட்டுக் கொடுக்குறேன்னா இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட எழுத்து எழுதப்பட்ட எடுக்கப்பட்ட படங்களுக்கெல்லாம் நீ வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு குரல் கண்டனம் தெரிவிச்சிருந்தீன்னா நீ ஒரு நல்ல ஆன்மகன் நீ ஒரு சரியான ஆண்மைக்குள்ளே ஒரு சிந்தனை ஓட்ட உனக்குள்ளே இருக்குங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் மாரி செல்வராஜுக்கு மட்டும் நீ காரணர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்போது உன்கிட்ட உள்நோக்கம் இருக்குது ஓன்கிட்ட சாதியை வன்மம் வந்து புறையோடு போய் கிடக்குங்கிறதுக்கான வெளிப்பாடுதான் உன்னோட குமுரன் உண்டா இல்லையான்னு பாரு இந்த ஊடகத்தை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் எல்லா மக்களையும் நாங்கள் அரவணித்து போகணுன்னு நினைக்கிறோம் வீரன் சுந்தரலிங்கத்துக்கும் ஐயா வெள்ளைத்தவனுக்கு இருக்கக்கூடிய நட்பு அடுத்த தலைமுறை கடத்தினது நாங்களும் விரும்புகிறோம் வெந்நிக் காலாடிக்கும் மாவீரன் புலித்தவனுக்கு இருக்கக்கூடிய நட்பு எனக்கும் சொல்லணும் அடுத்த கட தலைமுறைக்கு நாங்கள் கடத்தணுதுன்னு நினைக்கிறோம் வரலாறுங்கிற போர்வையில் சில பேர் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் முரண்பட்டு நிற்கிறோம் ராஜா மற்றபடி அந்த சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித வெறுப்போ எந்தவித வித எங்கள் கிடையாது ஒற்றுமையாக இருக்கணும் நாங்களும் விரும்புகிறோம் காலத்தின் கோலம் எங்களை வேறு வேறு திசையில் நுப்பாட்டுது ஒரு காலத்தில் காலம் சரி செய்யுங்கிற நம்பிக்கையோடு நாங்களும் பயணிக்கிறோம் மற்றபடி எங்களுக்கு எந்த முரண் கிடையாது எந்த ஒரு க கிளர்ச்சி எங்களுக்குள்ளே கிடையாது எந்த வன்பமும் எங்களுக்கு கிடையாது எல்லோரும் ஒரு தாய் பிள்ளையை அனுப்புவோம் அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஆனால் என்னை வந்து நீ குறைத்து பொழுது என்னை வந்து நீ வேறு மாதிரி வந்து நீ என்னை அப்ரோச் பண்ணும்போது என்னோட அப்ரோச் அது மாதிரி தேர்வோம் நீ என்ன எனக்கு கொடுக்குறியோ அதத்தான் நான் திரும்ப கொடுக்குறேன் கண்ணாடி மாதிரி ஆனவ கொலை எதுக்கு நடக்குது ராஜா உடுமலையிலேயே சங்கரை ஓட ஓட வெட்டி கொண்டா அது சாதி இல்லாமல் என்னது சாதி இல்லாமல் என்னது ஆணவ படுகொலை தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை நடக்குதுன்னு சொல்லி ஒரு புள்ளி எடுத்து எடுத்து பாறேன் தேசிய குற்ற ஆவணம் வருட வருடம் ஒரு அறிக்கை அதை எடுத்து பாறேன் சாதி இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறியா சாதி நாள்தோறும் வந்து விளைஞ்சிக்கிட்டே இருக்குது நாள்தோறும் சாதியை இது வந்து விளைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆட்சியாளர்கிட்ட இருந்து மாற்றம் வரணும் ராஜா ஆட்சியாளி எவன் தலைமை பண்பில் இருக்கானா அவன்கிட்ட மாற்றம் வரணும் நான் சாதி பார்க்காம சீட்டு கொடுப்பானப்பா அவன் நல்லவனா பொது பொதுத்துண்டு செய்யக்கூடியவனா மக்கள் பணியாளனா அவனுக்கு நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி ஏனைய மாநில கட்சிகள் அத்தனையிலேயும் வந்து வரணும் அண்ணன் சீமான் மாதிரி சமத்துவங்கிறது என்னது சரிபாலின சமத்துவங்கிறத உலகத்தில் செஞ்சு காட்டக்கூடிய ஒரே ஆன்மகன் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு ஆண்களுக்கு அது மாதிரி எந்த கட்சியாக அது செய்தால் அதை ஒரு கேள்வி வச்சு பா நீ எழுப்பிப்பாரன் பொது வழியில் பாறேன் எழுப்பிட்டு நீ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே உருப்படி இறந்துருவேன் பாரு அதனால போகிற போக்கில் பேசுகிற கோமாளித்தனமெல்லாம் வேண்டாம் சாதிங்கிறது இங்கே எல்லா இடத்துலையும் நீக்கம் நிறைஞ்சிருக்கு இதை அடிச்சு துவச்சி காயப்படணுங்கிற வந்து பல புரட்ட புரட்டர்கள் வந்து கால ஓட்டத்தில் வந்து பொய்யர்கள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி அவங்கெல்லாம் வீதியில் வீசப்பட்டுட்டாங்க அதனால் நீ என்னமோ சாதியை ஒழிக்க வந்த பிதாமகன் மாதிரி பேசுகிற உருட்டுப் பரட்டெல்லாம் மண்ணில் ஈடுபடாது சாதிய கலவரங்கள் தேவையில்லை சாதிய வன்பங்கள் தேவையில்லை சாதியை தீண்டாமை பார்க்க தேவையில்லை அந்த கொள்கையில் நாங்கள் தமிழர்களாக ஒன்று உன் வேலை மட்டும் பாரு மாரிசெல்வராஜ் வந்ததுக்காக இம்பிட்டு கொதி கொதிச்சு பாரஜித் வந்ததுக்காக இம்பிட்டு கொதி கொதிச்சு அண்ணன் வெற்றிமாறன் வந்ததுக்காக இம்பிட்டு கொதி கொதிச்செல்லாம் நீ பேசினேன்னா இனி தொடர்ந்து வந்து மக்களின் சார்பாக தமிழர் அடையாள மலா அடையாள மீட்பு களத்தின் சார்பாகவும் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தொடர்ந்து உனக்கு எடுத்து வைப்போம் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி